हाई स्टूडेंट्स ना उंगा वेट्री विकास अकाडमी लेंदु कृष्णमणि पेसुरेन इनके नाम एन्ना पाक्क पोरोम अप्पडिना 10th इंग्लिश यूनिट 2 प्रोस अदुल द नाइट द कोस्ट गार्डियन इंद लेसन इरुक्कक्कूडिय ग्लासरी दा स्टूडेंट्स पाक्क पोरोम அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியில் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10th இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் வந்து கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு கான்செப்டும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிளாஸரி தான் நான் முதல்ல கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் அந்த லெசனில் சம்மந்தப்பட்ட அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுபடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்டு வந்து மறக்கவே செய்யாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன், ஹுலாபலு. ஹுலாபலுன்னா இறைச்சல் இடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ லாட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள், அதாவது நிறைய மக்களால் அந்த கூச்சல் கூட்டத்தில் வந்து கூச்சல் சவுண்டு கேட்குன்னு சொல்லுவாங்களா, அந்த இதுன்னு அது அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பேட்ரோல்மேன். பேட்ரோல்மேன்னா என்ன அப்படின்னா, நைட்டு வந்து காவலுக்கு வருவாங்களா, ரோந்து வருவாங்களா, அவங்கள தான் வந்து பேட்ரோல்மேன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஏன் பேட்ரோலிங் போலீஸ், நைட்டு வந்து ரோந்து வரக்கூடிய காவல்காரர்கள். சரிங்களா? அடுத்து ஆட்டிக். ஆட்டிக் அப்படின்னா மாடின்னு அர்த்தம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஸ்பேஸ் ஆர் ரூம் இன்செட், அதாவது ஒரு இடம் அப்படி இல்லைன்னா ஒரு அறையில் உள்பகுதி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஸ்லாம்டு. ஸ்லாம்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேகமாக அரைகிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும். இங்கே ஷட் ஏ டோர். ஷட் ஏ டோர்னாலும் வேகமாக அரைஞ்சால் தானே அது போய் டோர் ஷட்டுன்னு இதாகும், அதுதான் அதில் கொடுத்துருக்கிறது. அடுத்து கிரஃப்லி. கிரஃப்லினா என்ன அப்படின்னா, கரடு முரடான முரட்டுத்தனமான அந்த மாதிரி அர்த்தம். ரூடு அப்படின்னாலும் முரட்டுத்தனமான அப்படி தான் அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து இண்டிவிஜுவலி அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உள் உணர்வு அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் கான்ஷியஸ் ரீசனிங், அதாவது பகுத்தறிவு இல்லாமல் ஏதோ ஒன்று உள்ளே ஏற்படுறது, அந்த இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வார்ம்டு. வார்ம்டுனா இடையூறு, தீங்கு விளைவிக்கிறது அந்த மாதிரி வரும். ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி, திணிக்கிறது, இதுவும் அதே தான், தீங்கு விளைவிக்கிறது, திணிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து பிவல்டு. பிவல்டுனா என்ன அப்படின்னா, சாய்வான அந்த மாதிரி வரும். அப்போ ரெடியூஸ்டு டு எ ஸ்லாப்பிங் எட்ஜ், சாய்வான விளிம்பு ஓரம் அந்த மாதிரி அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து ரெண்டிங். ரெண்டிங்னா துண்டு துண்டாக கிழிக்கிறது அந்த மாதிரி வரும். அப்போ டியரிங் டு பீசஸ். டியரிங் டு பீசஸ்னால என்னென்னா, துண்டு துண்டாக கிழிச்சு போகிறதுன்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து போவோம். சரிங்களா? அடுத்து யாக்குடு. யாக்குடுனா என்ன அப்படின்னா, வேகமாக இழுக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ புல்டு வித்திய ஜெர்க்கு. புல்டு வித்து ஜெர்க்குனால என்ன அர்த்தம் அப்படின்னா, வேகமாக இழுக்கிறது அப்படி தான் அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தர். சித்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு மரப்பலகையில் சின்னதாக இருக்கும். சரிங்களா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து கினியா பிக். கினியா பிக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு எலி வகை. சரிங்களா? அது இது வந்து லெசன் படி பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கன் ராடன் கொடுத்துருக்காங்க. இது வந்து குழிமுயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எலி வகை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஹிஸ்டரிக்கல். ஹிஸ்டரிக்கல்னா என்ன அப்படின்னா, வெறித்தனமான அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஒரு சந்தோஷமான இதோ ஒரு பயங்கரமான ஒரு இதையோ வந்து வெறித்தனமாக இது பண்ணுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த லெசன் படி பார்த்தீங்கன்னா, அவங்க பயந்துட்டு இது பண்ணுறது தான். அஃபெக்டட் பை வைட்லி அன்கண்ட்ரோல்டு எமோஷன், அதாவது தன்னுடைய எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக வந்து கத்துறது, இறைச்சல் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது. அடுத்து க்ரீக்கிங். க்ரீக்கிங்னா சவுண்டு உருவாக்கம் அப்படின்னு அர்த்தம், சத்தம் உருவாக்கம்னு அர்த்தம். மேக்கிங் எ ஸ்க்யூக்கிங் சவுண்ட் வென் ஏ பீயிங் மூட், அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து அசச்சனா க்ரீக் க்ரீக் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கல, அந்த மாதிரி உள்ளதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டிக்னன்ட். இன்டிக்னன்ட்னா கோபமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபீலிங்னாலும் இது அதே மீனிங் தான் வரும். சரிங்களா? அடுத்து ஹோல்ஸ்டர். ஹோல்ஸ்டர்னா என்னென்னா, கை உரைன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஹோல்டர் மேட் ஆஃப் லெதர் ஃபார் கேரிங் ஹேண்ட் கன், அதாவது நம்முடைய கை துப்பாக்கியை வைக்கக்கூடிய தோளாலான ஒரு உரை. சரிங்களா? அடுத்து ராஃப்டர். ராஃப்டர்னா என்னது, உத்திரம் சொல்லுவாங்க. இப்போ யாரும் வந்து உத்திரம் போட்டு வந்து வீடு கட்டுறது கிடையாது. பழைய காலத்து வீடுலாம் பார்த்தீங்கன்னா மரத்தால் உத்திரத்தில் தான் வீடு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க போட்டு, இப்போ எல்லாருமே வந்து என்னது சென்ட்ரிங் போட்ட வீடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த மரத்தால் தான் இருக்கும். சரிங்களா? எ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எ ரூஃப். அடுத்து டிசர்டர். டிசர்டர்னு என்னென்னா, விலகியவர்னு சொல்லி அர்த்தம். எ பர்சன் ஹூ லீவ்ஸ் த ஆர்ம்ட் ஃபோர்ஸ் வித்தவுட் பெர்மிஷன், அதாவது இராணுவத்தில் இருந்து பெர்மிஷன் கேட்காமல் விலகி ஓடி வந்திருக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை வச்சு நீங்கள் இந்த லைனை வந்து வாசித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.
நீங்கள் மறக்காமல் டென்த்து படிக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து யூனிட் 2 ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட்டின். இதில் உள்ள சினானிம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 12 கொஸ்டின் தான் இந்த லெசன்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 12 வார்த்தைக்கும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்ட் அப்படின்னா ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம். அஃபெக்டட்னாலும் ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஃபெயிண்ட் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஃபீபிள் அப்படின்னா பலவீனமான சோர்ந்து, அதுவும் மயக்கம் அப்படி தான் அர்த்தம் வரும், சரிங்களா? அடுத்து கிஸ்ட் அப்படின்னா சத்தம்னு அர்த்தம். விஸ்பர்ட் அப்படின்னா கிசு கிசுன்னு பேசுறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து கிரிப்டுனா பிடுங்கப்பட்ட அந்த மாதிரி அர்த்தம் வரும். கிராஸ்பிடுனாலும் அதே அர்த்தம் தான், பறித்தல் பிடுங்குதல் அப்படி வரும், சரிங்களா? அடுத்து ஸ்லாம்டுனா வேகமாக அரைகிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும். பேங்க்டு அப்படின்னாலும் என்ன அப்படின்னா அதுவும் வேகமாக அரைகிறது, நொறுக்கிறது, பயங்கரமாக நொறுக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும், சரிங்களா? அடுத்து வார்ம்டுனா இடையூறுன்னு அர்த்தம். த்ரூ அப்படின்னா எரிதல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து ஃப்ரோத்திங்னா நுரைத்தல்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபார்மிங் அப்படின்னாலும் நுரைக்கிறது அந்த மாதிரி தான் அர்த்தம் வரும், சரிங்களா? அடுத்து யாங்க்டுனா வேகமாக இழுக்கிறதுன்னு அர்த்தம். ஜெர்க்குடுனாலும் வந்து என்னது இழுக்கிறது அப்படி தான் அர்த்தம் வரும், சரிங்களா? அடுத்து ரிட்ரீட் அப்படின்னா என்னென்னா பின்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். வித்துட்றான்னா உங்களுக்கே தெரியும், எடுக்கிறது பின்வாங்கிறது அந்த மாதிரி மீனிங் தான் இதுக்கு வரும், சரிங்களா? அடுத்து டிஸ்டிங்க்லி அப்படின்னா தெளிவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிளியர்னினாலும் உங்களுக்கு தெரியும், கிளியர்னினாலும் என்னது தெளிவாக இருக்கிறது அப்படி தான் அர்த்தம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஃபோனி அப்படின்னா என்னென்னா போலியான அப்படின்னு அர்த்தம். டிசீவிங் அப்படின்னாலும் போலியாக இருக்கிறது, ஏமாற்றுதல், பித்தலாட்டம் பண்ணுறது அந்த மாதிரி வரும், சரிங்களா? அடுத்து கேஸ்ட்னா பார்க்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்டார்டு அப்படின்னா முறைத்து பார்த்தல் இந்த மீனிங் தான் அதுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸில் இருக்கக்கூடிய த நைட் த கோஸ்ட் காட்டின். இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்டனிம்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆன்டனிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொன்றுக்குமே இதில் வந்து 19 வார்த்தை நான் கொடுத்துருக்கேன். இந்த 19 வார்த்தைக்கும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸாம் டைமில் இது ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். அட்வென்ட் அப்படின்னா வருகைன்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? டிபார்ச்சர் அப்படின்னா புறப்படுறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து பிகின் அப்படின்னா என்னதுன்னா ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம், தொடக்கம் ஆரம்பம் அந்த மாதிரி சொல்கிறது. எண்டட் அப்படின்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து ரிமெம்பர்னா என்னது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஞாபகப்படுத்துறது அந்த மாதிரி அர்த்தம். ஃபர்கெட்னா என்னது மறந்துறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து ராபிட்லி அப்படின்னா என்ன அப்படின்னா வேகமான விரைவான அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸ்லோவ்லின்னா என்னது மெதுவாக நடக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஃபெயிண்ட் அப்படின்னா மயக்கம், பலவீனமாக சோர்ந்து டல்லாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரைட் அப்படின்னா பிரகாசமாக நல்ல பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து குவைட்டட்னா என்னதுன்னா அமைதியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஷவுட்டட் அப்படின்னா சத்தமாக பயங்கர சத்தம் போடுறது அந்த மாதிரி அர்த்தம் வரும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து எனார்மஸ்லினா என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய மகத்துவமான அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸ்மால் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன அப்படின்னு அர்த்தம் வரும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஹார்ஸ் அப்படின்னா என்ன கரடு முரடான அந்த மாதிரி அர்த்தம் வரும். சாஃப்ட்னா உங்களுக்கு தெரியும், மெதுவாக இருக்கிறது அந்த மாதிரி, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஹெவினால என்னதுன்னா பயங்கரமாக தூக்க முடியாமல் பயங்கர வெயிட்டாக இருக்கிறது அந்த மாதிரி வரும். லைட் அப்படின்னா லேசாக கத்தாடி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள அந்தது, சரிங்களா? திக்கு அப்படின்னா என்னென்னா அடர்த்தியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தின் அப்படின்னா மெல்லியன்னு அர்த்தம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். நீ இதை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது, அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்ப்பு கிடையாது, சரிங்களா? அடுத்து சீஸ்னா என்ன நிறுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டட் அப்படின்னா தொடங்குறதுன்னு அர்த்தம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து இன்ஸ்டன்ட்னா உடனடியாக எதுனாலும் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். கிராச்சுவலி அப்படின்னா படிப்படியாக மூவனாக போகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுன்னு அர்த்தம். அடுத்து பேலி அப்படின்னா என்ன வெளிரிய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கலர் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம்.
பிரைட்லினா பிரகாசமா பிரைட்டா பயங்கரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து டிமாண்டட், டிமாண்டட்னா வற்புறுத்தி கேட்கறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ரெக்வஸ்ட்னா தாழ்மையா நம்ம கேட்கறதுன்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து எமர்ஜ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிப்படையான அப்படின்னு அர்த்தம். டிஸ் அப்பியர் அப்படின்னா காணாமல் போன, மறைஞ்சு போன அந்த மாதிரி அர்த்தவர். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து ரீட்ரீட்டட் அப்படின்னு என்னதுன்னா பின்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அட்வான்ஸ் அப்படின்னா முன்னாடி போகிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும் சரிங்களா. அடுத்து எவிடென்ட்லி, எவிடென்ட்னால என்னது அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறது அப்படி தான் அர்த்தம் வரும். டவுட்ஃபுல்லி அப்படின்னா சந்தேகப்படுறது, ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து ரிலக்டன்ட், ரிலக்டன்ட்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் தயக்கப்படுறது. வில்லிங் அப்படின்னா வந்து விருப்பப்படுறது, எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்குனாலும் விரும்பி செய்கிறது அர்த்தம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் டென்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2 ப்ரோஸ், த நைட், த கோஸ்ட், காட் இன். இந்த லெசனில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா செல்ஃப் எவாலுவேஷன், அதாவது நான் கொஷின் கொடுத்துருக்கேன், ரெண்டு பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இந்த பதிலை எது கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 3 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் இந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் இப்போ கொஷின் வாசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். அட்வென்ட், சைட், டாக், ராபிட்லி, ஸ்லோவ்லி, குயிக்லி, ட்ராட், கெப்ட், வாக்டு, டிப்டோ, கேவ், கிரிப்ட், டெஸ்பாண்டட், ஹாப்பி, ஹோப்லெஸ், சீஸ்டு, ப்ரோக், ஸ்டாப்டு, அலாரம் மீன்ஸ் டவுட், இன்ஸ்டன்ட்லி, ஹாப்பிலி, சடன்லி, அரோஸ்ட், கிக்ட் அப், ஒக் அப், beard, slept, shouted, ventured, stayed, jumped, gruffly, loudly, angrily, intuitively, sadly, slowly, enormously, happily, extremely, hoarse, sweet, rough, whooping, crying, logging, emerged, slipped, appear, intervene, tell, interfere, reluctant, willing, unwilling, போக், டிக், ரிசீவ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியான கொஷின் தான் சரிங்களா. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா சர்ப்ரைஸ், பயங்கரமாக சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஆன்டனிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன் நான் கொடுத்துருக்கேன். இதில் 12 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க கொஷின்குள்ளே போகலாம். பிகின், Entered, Started, இந்த ரெண்டு ஆன்சரில் எது வரும்னு பாருங்கள். Remember, Remind, Forget. அடுத்து தேர்ட் ஒன் வந்து Rapidly, Slowly, Quickly. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Instantly, அதுக்கு வந்து Slowly வருமா, Calmly வருமா. அடுத்து Pale, இதுக்கு வந்து Brightly வருமா, Lightly வருமானு பாருங்கள். அடுத்து Demanded, Order பண்ணுறதா, Request பண்ணுறதா அப்படிங்கிறத பாருங்கள். Enormously, Smaller, Bigger, சரிங்களா. அடுத்து Harsh, Softer, Rougher, அதான். அடுத்து எமர்ஜ்டு, அப்பியரா இல்லைனா டிஸ்அப்பியரா சரிங்களா. அடுத்து ரெட்ரீட், அதுக்கு வந்து ஹைட் வருமா இல்லைனா அட்வான்ஸ் வருமா. எவிடென்ட்லி, வில்லிங்லி, டவுட்ஃபுல்லி. அடுத்து ரிலக்டன்ட், வில்லிங்லியா, அன்வில்லிங்லியா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 12 கொஷின் ப்ளஸ் சினானிம்ஸில் உள்ள கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.